மேற்கு வங்க ஆளுநர் மீதான பாலியல் புகாரில் ஆளுநர் மாளிகை ஊழியர்கள் 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்தது கொல்கத்தா காவல்துறை. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பால்முருகன் கேட்கலாம். பால்முருகன், மேற்கு வங்க ஆளுநர் மீதான பாலியல் புகாரில் தற்பொழுது கொல்கத்தா காவல்துறை நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது, இதுகுறித்த கூடுதல் விவரங்கள் என்னென்ன பதிவு பண்ணுங்க? அதாவது மேற்கு வங்க ஆளுநர் சிவி ஆனந்த போஸ் மீதான புகாரில் தற்போது ஆளுநர் மாளிகை ஊழியர்கள் 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஆளுநர் மீது புகார் அளித்த அந்த பாதிக்கப்பட்ட பெண் தன்னை கடந்த மே 2 தேதி ஆளுநர் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கிய பிறகு அதிகாரிகள் தன்னை புகார் அளிக்க அனுமதிக்க மறுத்ததாகவும் ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளியே வர விடாமல் தடுத்து வைத்ததாகவும் புகார் எழுப்பியிருந்தார். தற்போது இந்த புகாரை மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் வாக்குமூலம் அளிக்கும் போது விரிவாக அவர் அது குறித்து கூறியிருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் தற்போது கல்கத்தா போலீசார் வந்து இந்த 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். ஆளுநர் மாளிகையில் சிறப்பு பணிக்காக நியமிக்கப்பட்டிருந்த அதிகாரி ஒருவரும், உணவு பிரிவில் பணியாற்றிய பெண் ஊழியர் ஒருவரும் மற்றும் கீழ்நிலை ஊழியர் ஒருவருமாக தற்போது 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சம்பவம் நடந்த மே 2 தேதி மாலை தனது உறவினர்களுக்கும் தாயார் உள்ளிட்டவர்களுக்கும் இந்த சம்பவம் குறித்து தெரிவிப்பதற்கு தன்னை அனுமதிக்கவில்லை என்றும் தனது மொபைல் போன் உள்ளிட்டவற்றை பிடுங்கி வைத்துக் கொண்டதாகவும் ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளியே செல்ல அனுமதிக்க மறுத்ததாகவும் அவர் புகாரில் தெரிவித்திருந்தார். இந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தான் தற்போது இந்த 3 பேர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த புகார் குறித்து விரிவாக விசாரணை நடத்துவதற்கு ஒரு பெண் எஸ்பி தலைமையிலான ஒரு சிறப்பு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவானது விரிவான விசாரணை நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில்தான் நீதிமன்றத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில், வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த புதிய 3 பேர் மீது வழக்குகளையும் பதிவு செய்ய கல்கத்தா போலீசார் பதிவு செய்திருக்கிறது. அவர்களையும் விரைவில் கைது செய்து விசாரிப்பதற்கான ஒரு நடவடிக்கை போலீசார் எடுத்துள்ளதாக தெரிகிறது. கிரிஜா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பால்முருகன்.